ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டேக் கிரியேட் தமிழா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பாம்பு பட்டாசு எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு இதில் தேவையான பொருட்கள் வந்து ஒரு கண்டெய்னர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சர்க்கரை எடுத்துக்கோங்க. அந்த சர்க்கரையை 4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம 4 டீஸ்பூன் தான் போட போகிறோம். ஸோ நீங்களும் 4 டீஸ்பூனை போட்டுக்கோங்க. சுகர் போட்டக்கப்புறம் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூனுக்கு மேலே போடாதீங்க. ஏன்னா நமக்கு இதில் வந்து 20% பேக்கிங் சோடாவும் 80% சுகரும் போடணும். ஸோ நீங்கள் கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. ஸோ பேக்கிங் சோடா போட்டக்கப்புறம் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இந்த பேக்கிங் சோடா கொஞ்சம் கட்டியாயிடுச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பழைய பிளேட் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய மணலை கொட்டிக்கோங்க. எந்த மணல் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ பிளேட்டுக்கு எதுவும் டேமேஜ் ஆகாது மணல் கொட்டுறதுனால. நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை மணல் மேலே தான் பண்ண போகிறோம். ஸோ ஸ்மூத் சர்ஃபேஸாக வச்சுக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. ஸோ மணலை நல்லா ஃப்ளாட் ஆக்கிடுங்க பிளேட்டோட. ஃப்ளாட் ஆனக்கப்புறம் பெட்ரோல் எடுத்துக்கோங்க. ஸோ பெட்ரோல் தான் எடுக்கணும் இல்லை, உங்கள்கிட்ட எந்த எரிபொருள் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நல்லா எரியிற மாதிரி எரிபொருள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த இடத்துல வச்சு செய்ய போகிறீங்களோ அந்த இடத்துல எரிபொருள் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் பாம்பு பட்டாசு பெருசாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்ச சுகரும் பேக்கிங் சோடாவையும் அதில் கொட்டிக்கோங்க. ஸோ அது மேலேயே கொட்டிக்கோங்க. கொட்டினக்கப்புறம் லைட்டர் இல்லைன்னா மேட்ச் பாக்ஸ் வச்சு அதை பற்ற வச்சுருங்க. ஸோ நிறைய சின்ன பசங்க இந்த வீடியோ பார்த்துக்கிருப்பீங்க. இதை யாரும் வீட்டில் ட்ரை பண்ண வேணாம். ஸோ அப்படியும் ட்ரை பண்ணுறதா இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை பக்கத்தில் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் டேஞ்சரஸான எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ உங்களை நிறைய பேர் யோசிச்சுக்கிருப்பீங்க, சுகரை மட்டும் தனியாக சூடு பண்ணால் என்ன ஆகும்னு. சுகரை தனியாக சூடு பண்ணையில் உங்களுக்கு அதில் கார்பனேட்டும் நீராமியும் இருக்கனால கருப்பு கலரில் தண்ணி தான் வரும். பேக்கிங் சோடா மட்டும் தனியாக ஹீட் பண்ணுறப்போ உங்களுக்கு டீகம்போஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியாகும். ஸோ சுகரையும் பேக்கிங் சோடாவையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறப்ப தான் நமக்கு இதில் பாம்பு மாதிரி வரும். ஸோ இதில் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், சுகர் வந்து 80% இருக்கணும், 20% தான் பேக்கிங் சோடா இருக்கணும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணதில் வீட்டுக்குள்ளே வச்சு செய்யாதீங்க, அவுட் அவுட்லேஸ் எங்கேயாச்சும் பார்த்து செய்யுங்க. ஸோ நமக்கு இதில் வந்து பாம்பு சூப்பராகவே வருது. ஸோ ஸ்பூனையே நான் இது போல் வச்சு பண்ணுறேன்னா அப்போ தான் பாம்பு கொஞ்சம் பெருசாக வரும்.
இது போல தான் பாம்பு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பெருசாகணும். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் நினச்ச மாதிரி ஹைட் வரல. ஸோ அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றினேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் ஹைட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பான்ச் மாதிரி இருக்கும், கேமராவில் தெரியுன்னு நினைக்கிறேன். ஸோ கையெல்லாம் கருப்பாயிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏன் சின்னதாக வந்திருக்குன்னா, பெட்ரோல் நான் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெருசாகவே வரும். ஸோ நீங்கள் என்ன என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஸோ செக் பண்ணி பாருங்கள். மேலும் வீடியோவுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது கூடவே இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.